ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அண்டைசர் ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளையோட பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் கொடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாளையோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குற மாதிரி ஃப்ரைடே பேங்க் நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 53037 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரைடே ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 53235, லோ பார்த்தீங்கன்னா 53037, ஹை பார்த்தீங்கன்னா 54066, கடைசியாக பேங்க் நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 53793 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ 53793 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 755 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழு வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் வந்து ஃப்ரைடேக்கான பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தா, சப்போர்ட் என்ன கொடுத்துருந்தேன் உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 53200 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 53500 ப்ளஸ் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தேன். இதுதான் ரெசிஸ்டண்டாக கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்றா நான் என்ன கொடுத்துருந்தேன் பார்த்திங்கன்னா 52800 கொடுத்துருந்தேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஃப்ரைடே பேங்க் நிஃப்டியோட வீடியோ வந்து தேர்ஸ்டே போஸ்ட் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு நல்ல ஒரு கேப் அப்போ, அதாவது ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 53235 வரைக்கும் போயிட்டு அதே கேண்டலில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறங்கிச்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 53037, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸும் அன்னையோட லோவும் பார்த்திங்கன்னா சேம், அதாவது அதே இதில் இருந்துட்டு, அதாவது ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 53235 போயிட்டு அதே கேண்டில், அதாவது இந்த கேண்டிலே திருப்பி கீழே இறங்கிச்சு, இறங்கி திருப்பி ரிவர்ஸ் எடுத்தது. ஸோ அப்படி திரும்பி ரிவர்ஸ் எடுக்கும் பட்சத்தில், ஏன்னா இது நடுவில் இருக்குது, நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 52800, ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 53200. ஸோ இறங்கி ரிவர்ஸ் எடுக்கும்போது எக்ஸாக்டான நம்ம ரெசிஸ்டன் ஒன்று ஆனால் 53200 பிரேக் ஆகும் பட்சத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நான் கொடுத்தது என்னமோ டார்கெட் வந்து 300 தான் ரெண்டாவது ரெசிஸ்டண்டாக கொடுத்துருந்தேன், அதாவது 53500, பட் மார்க்கெட் அதையும் தாண்டி ஒரு 500 பாயிண்ட் வந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் போச்சு. ஸோ இந்த லெவலை எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ட் ஒன்றை பிரேக் பண்ணும்போது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்துருக்கலாம். பட் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரியல, ஏன்னா பேங்க் நிஃப்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பார்த்திங்கன்னா 54066, ஆல்மோஸ்ட் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஃப்ரைடேயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் ஆல் டைம் ஹை பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இனி ப்ராஃபிட் புக்கிங்கான சான்சஸ் இருக்கா, இல்லை இறங்கி ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இனி வரும் நாட்களில் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன சப்போர்ட்டுன்னு இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன், இது எல்லோ கலரு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்பர் லோயர், அப்பர் லோயர், திருப்பி அப்பர், திருப்பி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஏன்னா அப் ட்ரெண்ட், ஏன்னா எக்ஸாக்டாக நம்ம போட்ட ட்ரெண்ட் லைனில் பிரேக் ஆகாமல் அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்தே ஒரு அப்பு டவுனு அப்பு டவுன் அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி வரும் நாட்களில் இல்லை மண்டே பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 54050-60, அதாவது ஆல் டைம் ஹையாக தான் நம்ம இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் பண்ணோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு 54050-60 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 54300, அதாவது ஃபர்தராக ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23, அதாவது 23/9/24 பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 54015 லெவலில் இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 54300 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 50னா எக்ஸாக்டாக 50 50-60 அந்த ரேஞ்சு மேக்ஸிமம் ஆல் டைம் ஆகிய பிரேக் ஆகணும், அதாவது 54066, ஓகேங்களா?
ஸோ நம்மளுக்கு 15 லெவல் சொல்லணும்னா 50 கரெக்டாக இருக்காங்க. ஆல் டைம் ஐயா பிரேக் ஆனோன்னே பிரேக் ஆகி கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஒரு 240-250 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. அது அதுக்கு தான் இந்த ரெசிஸ்டன்ட் 1 அண்ட் ரெசிஸ்டன்ட் 2. ஓகே, இப்போ மேலே போகும் பட்சத்தில் இது ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டினை கீழே எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படி பார்க்கும் பட்சத்தில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 53,550 வந்து இப்போதைக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதாவது எக்ஸாக்டாக இந்த ஏரியா நம்மளோட ட்ரெண்ட் லைனில் பிரேக்காக க்ளோஸ் ஆகிற மாதிரி இந்த ஏரியா, ஓகேங்களா? அப்படி பார்த்தா அது வந்து 53,550 வந்து நம்மளுக்கு சப்போர்ட் 1 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இறங்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம், ஓகேங்களா, இந்த இடம் அது இந்த 53,300 லெட் வி கீப் இட் அஸ் 300 அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 53,550 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் கீழே இறங்குன்னு பார்த்திங்கன்னா சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 53,300 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 54,050 வந்து உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 53,550 வந்து உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். ஸோ 550. ஸோ அட் ப்ரெசென்ட் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 53,793 முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்துருக்கு. பட் இதே பாசிட்டிவ் க்ளோஸில் மார்க்கெட் வந்து நாளைக்கு, ஏன்னா இப்போ குளோபலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான க்ளோசிங் கொடுத்து முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஃப்ளாட்டான க்ளோசிங்காக ஓப்பன் ஆனால் கூட நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் 1 பிரேக் ஆனால் தான் நம்மளுக்கு ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா மார்க்கெட் வந்து 550 லெவல் வரைக்கும் கீழே இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த 2 லெவனை ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவான வீக்லி க்ளோசிங்கில் பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ளாட்டான ஓப்பனிங், அதாவது ஃப்ளாட்டான கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் நிஃப்டி ப்ரொடக்ஷன் வீடியோவும் போட்டுவிட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.